सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मङ्गलाचरणम्। चूडोत्तंसितचन्द्रचारुकलिका चञ्चच्छिकाभास्वरो लीलादग्धविलोलकामशलभः श्रेयोदशाग्रे स्फुरन् प्राग्भारमुच्चाटयन् चेतःसद्मनियोगिनां विजयते। ज्ञानप्रदीपो हरः ஸ்லோகம் 25 அல்லது 52. ஆர்த்தானாம் ஈஷிஷே த்வம் அர்த்தானாம் ஈஷிஷே த்வம் வயமபி ச கிராமீஷ்மஹே யாவதர்த்தம் शूरस्त्वं वादिदर्पः व्युपशमनविधावक्षयं पाटवं नः व्युपशमनविदाः अक्षयं पाटवं नः सेवन्ते त्वां धनाढ्याः मतिमलहतये मामपि श्रोतु कामा मय्यप्यास्तानते चेत् वयि मम निरताम् त्वयि मम नितराम् एव राजन्ननास्ता वैराग्यशतकम्। நிறையா நிறைய விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது இல்லையா. ஒன்று எப்படி ஓப்பன் ஆகிறது, ஒரு விஷயம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா, ஒன்று அந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கும் நமக்கு, இல்லை அதை பற்றி வேறு மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுட்டுருப்போம். ஒருவேளை அது தப்பாக இருக்கும்னு தோணும். அப்புறம் நமக்கு வந்து வேதத்து மேலே, குருமார்கள் மேலே இல்லையா, இந்த பரம்பரை மேலே இருக்கக்கூடிய ஸ்ரத்தையினால் ஓகே அது தப்பு தான் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிளியர் ஆகிறது. அப்படி பல விதமான விஷயம் வந்து இங்கே ஒரு ஒரு சப்ஜெக்ட் டாபிக் பை டாப்பிக்காக நமக்கு இங்கே
பர்த்ருஹரி அழகாக நமக்கு சொல்லிண்டு வரார். கரெக்டாக அப்போது ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் வந்து போன கிளாஸில் அழகாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். உலகத்தில் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, க்ஷணிகத்துவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த பிரபஞ்சம் இந்த படைப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இந்த கிரியேஷன் இந்த பிரபஞ்சத்தில் வந்தது எதுவுமே நிரந்தரம் இல்லை, அந்த படைத்த பிரம்மன் சதுர்முக பிரம்மாஜி படைத்த பிரம்மா சதுர்முக பிரம்மா இவ்வளோ படைப்புக்கு சக்தி இருந்தும் இவ்வளோ அற்புதமான சிருஷ்டிக்கு படைத்தும் கூட அந்த படைப்பில் ஒரு விஷயம் நிரந்தரமாக இருக்கிற விஷயமாக படைக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன இதோடைய கண்டினியூஷன் டாப்பிக்கு அப்படின்னா, அந்த சிருஷ்டியில் என்ன உடம்பு மனசு எல்லாம் பார்ட் ஆஃப் சிருஷ்டி, இதுக்கு இந்த உடம்பு மனசு அதற்கு சம்பந்தப்பட்ட பலவிதமான பொருள் அசட்ஸ் திங்ஸ் இதெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கோம். கஷ்டப்பட்டு உழைச்சி தார்மீகமாக விழுந்து எவ்வளவோ விஷயத்தை நம்ம நம்மளுடையது அப்படின்னு ஓன் அப் பண்ணியிருக்கோம். அது வந்து பல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உடம்புக்கு சம்பந்தப்பட்ட டைரக்ட் வந்து உற்றார் உறவினர், அதில் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும், நெக்ஸ்ட் சர்க்கிள் இருக்கும், அவுட்டர் சர்க்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனலாக அந்த விஷயம் இந்த விஷயம் இந்த அறிவுலேருந்து ஆரம்பிக்கிறேன், அடைந்த அறிவு, அப்புறம் பலவிதமான பொருள்கள், இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இதெல்லாம் இல்லைன்னா பெட்டர், அப்படிலாம் நிறைய கேட்டகரைசேஷன்ஸ் வச்சுருப்போம். சிட்டுவேஷன்ஸ் பலவிதமான சூழ்நிலைகள் பொருள்கள் ஆப்ஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் உலகம்னு சொன்னால் நம்மளுடைய இது தான், நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பொருள்கள் இந்த ஓவராலாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பீப்புள் திங்ஸ் அப்புறம் சிட்டுவேஷன்ஸ் இது மூணுமே நமக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது. கரெக்ட். அப்போது இந்த அனுபவம் இந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே என்ன ஆகிடுறது, ஒரு காலத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் இல்லாமல் போகிறது, நாட் அவைலபிள் நாட் தேர். அப்போது பிரபஞ்சத்தில் எல்லாமே இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதம் அதற்குலேருந்து உள்ளே வந்திருக்கல எல்லாமே ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போயிடுறது, ஒன்று அதோடைய லைஃப் முடிஞ்சிடுறது, இல்லை எங்கேயோ போயிடுறது, நம்ம கைவிட்டு போயிடுறது, இது எல்லாருக்கும் அனுபவம். இது இருந்தும் ஸோ ஒரு விஷயம் போயிடுறது அப்படின்னு சொல்லும்போதே என்ன, இது இயற்கையாக இருக்கிறது, இது காமன் சென்ஸாக இருக்கிறது. கரெக்டாக என்ன இப்போ இருக்குது நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சும்மா ஒரு ஆட்டோக்காரன் கூட சொல்லுவான் இல்லையா. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் எல்லோரும் ஏன் நாம் எல்லாம் இதை புரிந்து கொண்டு இதை அறிந்து கொண்டு நாமளே ஏன் இதை இதன் மேல் இதை அப்படின்னா இந்த என்டையர் பிரபஞ்சம் இத்தனை நேரம் சொன்ன பிரபஞ்சம்னு சொன்ன கேட்டகரைஸ் பண்ண விஷயத்தில் அந்த பற்றை அது மேல் இருக்கக்கூடிய ராக துவேஷத்தை அது மேல் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் அஃபினிட்டியை ஏன் நாமளே அறிவில் புரிந்து கொண்டு நாமளே அதை ஏன் துறக்க மாட்டேங்கிறோம்,
ஏன் ஏன் ரெசனன்சியேஷன் நேச்சுரலாக இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஏன் ஏன் உடனோ கஷ்டப்பட்டு அடைஞ்ச விஷயம் அப்படி கேட்கலாம். கரெக்டு, அதுக்கு பதில் சொல்கிறார். நியத்தி ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நாள் அது போயிடும். அப்போது நம்மளுடைய அனுமதி இல்லாமல் அதுவே ஒரு நாள் போயிடுத்து அப்படின்னா, எவ்வளோ தாபம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துக்கம். அதே அதே விஷயம், நாமளே அதை இது போதும் அப்படின்னு எடுத்து கொடுக்கறதாகவோ, இல்லை அது மேலே இருக்கக்கூடிய அபியாசம் பண்ணி அது மேலே இருக்கக்கூடிய டோட்டல் அட்டாச்மெண்ட்டை முழுமையாக நீக்கினாலும் என்ன ஆகிடுறது, இன்ஃபேக்ட் அந்த தாபம் இல்லாமல், ஃபஸ்ட்டு தாபம் இல்லாமல் போகிறது, துக்கம் துயரம் இல்லாமல் போகிறது, ரெண்டாவது ஒரு சந்தோஷம் வெளிப்படுகிறது, ஒரு சந்தோஷம் வெளிப்படுகிறது. ஒரு அழகான ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு ஸ்வீட்டு பண்ணுறா வீட்டில் ஒருத்தர், அம்மா வந்து ஸ்வீட்டு பண்ணுறா, அந்த எல்லாருக்கும் அது பிடித்தமான ஸ்வீட்டு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் கொடுக்குறா. அது வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிஞ்சு கடைசியில் அவளுக்கு கொஞ்சம் கையில், அவளுடைய பங்கு எடுத்து சாப்பிடணும், கையில் வச்சுண்டு இப்படி ஆ அப்படின்னு வாயில் போட போகிறான். அங்கே குழந்தை வாத்து குழந்தை என்ன, ஆல்ரெடி கொடுத்ததை சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தாயே அப்படின்னு குழந்தை கேட்குறது. விவரம் தெரியாது இல்லையா, அம்மா கொஞ்சம் வேணும், கொஞ்சம் பெருசானா பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிடுவா, இன்னும் கொஞ்சம் குழந்தையானா எனக்கு தாயே அப்படின்னு இருக்கும். அப்போது அந்த தாயானவள் என்ன பண்ணுவா, இப்போ தானே கொடுத்தேன் எனக்கு வேணா அப்படின்னு லபக்குன்னு வாயில் போட்டுப்பாளா போட்டுக்க மாட்டாளா? தாயானவள் கண்டிப்பாக அதை அவளுக்குன்னு வச்சுக்காம குழந்தைகிட்ட கொடுப்பான். எடுத்துக்கோடா பரவாயில்ல எடுத்துக்கோ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். குழந்தைக்கு ஏதோ சமாதானம் பண்ணிவிட்டு அங்கே இல்லைனாலும் அங்கே ஒரு ஒரு தியாகம் இருக்கிறது இல்லையா. ஆமாம், நம்மாத்து குழந்தைன்னா கொடுக்கலாம், பக்கத்தாத்து குழந்தைன்னா கொடுக்க முடியுமா? முடியணும். அப்போது அந்த தாய் கொடுத்த பிறகு ஐயையோ போச்சே அப்படின்லாம் கஷ்டமோ துக்கமோ அப்படிலாம் தவிக்க மாட்டாள். கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக கொடுப்பா, கொடுத்த பிறகு எவ்வளோ சந்தோஷம் அந்த மனசில் இருக்கிறது யோசிச்சு பாருங்கோ. அப்போது ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுவது அல்லது துறக்கிறது மூலியமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம் நிம்மதி, அதே விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் வச்சுண்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சந்தோஷம் அதை வந்து ஃபுல்லாக பண்ணி இது பண்ணுறது கூட ஒரு 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 அமௌண்ட் ஆஃப் சந்தோஷம். அதே விஷயத்தை கொடுக்கறது, தானமும் பண்ணிடுறது இல்லை தியாகம் பண்ணுறது அர்த்தவாள் கொடுக்கறது, அப்போது அந்த தியாகத்தினால் ஏற்பட்டக்கூடிய ஆனந்தம் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா பல 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 மடங்கு அது அதிகம். அப்போது வைராகிய ஆனந்தம். இது எந்த கான்டெக்ஸ்டில், விஷத்தை விடுவது விடுறது மூலியமாக. அப்போது யோசிச்சு பாருங்கோ, மனசளவில் இன்டலெக்சுவலாக புரிந்துண்டு எல்லா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள், உற்றார் உறவினர், அப்புறம் அந்த சம்பவங்கள், இது எல்லாம் மனசளவில் அதில் எதுவுமே பற்று கொள்ளாமல், எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்லாமல், எது நடந்தாலும் ஓகே, யார் எப்படி இருந்தாலும் ஓகே, எல்லாவற்றையும் யார் எப்படி இருக்காளோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஓகே அக்செப்ட், புலம்பின்டே இல்லை மனசளவில், அப்போ எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கலாம். ஏன் அப்பி தியக்தும் வயம் ந சக்தா இல்லையா, எல்லோரும் என்ன ஏன் வந்து இதை இது இப்படி விட முடியாமல் இருக்கிறார்கள்.
இல்லையா அப்படின்னு ஒரு டாப்பிக்கை முக்கியமாக வைராக்கிய ஸ்துதி அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் அட்ரஸ் பண்ணிவிட்டு புரியுறதா இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம் வைராக்கியத்துடைய ஸ்துதி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போனா என்ன அர்த்தம் வைராக்கியம்னா என்னென்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் அதோடைய எப்படி வந்து நம்மளை சமத்துவமாக இருக்கிறதுக்கான அதோடைய பலன் எப்படி சமத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை பகவத்கீதையில் பல முறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இதை உபயோகப்படுத்துகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட சம்பவம் நமக்கு இருந்தாலும் எப்படிப்பட்டோர்கள் நமக்கு சுற்றி இருந்தாலும் இருக்கிற கூடியவங்க எப்படி வேணால் மாறலாம் எல்லாவற்றிலையும் நம்மளால் சம மனத்துடன் இருக்க முடியறதா சந்தோஷம் வந்தால் ஒரேடியாக துள்ளலும் ஏதாவது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தால் ஒரேடியாக துயரமும் இல்லாமல் சமமாக எப்படி என்னால் இருக்க முடியறது அது அறிவினால் இந்த வைராக்கியத்தினால் முடியும் எப்படிப்பட்ட அறிவு இங்கே கூறப்படுகிறது எல்லாமே க்ஷணிகம் எதுவும் என்னை நான் தேடுகின்ற திருப்தி இந்த உலகத்தில் கிடையாது நான் தேடுகின்ற நிரந்தர சந்தோஷம் இந்த உலகத்திலேயோ உற்றார் உறவினிடத்திலேயோ சம்பவங்களிலோ கிடையாது எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அண்ட் பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது என்னுடைய கர்மா இருக்குது சமஷ்டி கர்மா இருக்குது எப்படி வேணால் ரிசல்ட் வரலாம் இப்போ எங்கேயுமே எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் இப்படி தான் அப்படின்னு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது நிர்பந்தனைக்கு உட்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நிபந்தனைக்குட்பட்ட கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தோமே ஆனால் இந்த சமத்துவத்திற்கு நல்ல அபியாசமாக இருக்கும் அப்போது எப்போ நமக்கு சுகம் நல் அப்படிலாம் ஏற்படுறதோ அப்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்போ கொஞ்சம் மனசு காமாக இருக்கும் அப்போ நிறைய அபியாசம் பண்ணிடணும் அப்போது எப்போ கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுறதோ அப்போ மனசு நேச்சுரலாக இந்த அபியாசத்தை வந்து நேச்சுரலாக அது வந்து அங்கே வந்து அதை ரிகலெக்ட் பண்ணி நல்லா வெளியில் ஆக்ஷன்ஸு எந்த மாற்றமும் கிடையாது மனசளவில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் இது எல்லாருக்கும் வேணுங்கிற விஷயம் தானே அதனால் ஃபர்தராக என்ன பண்ணுறாரு அழகா அப்படின்னா போன கிளாஸில் என்ன பார்த்தோம் இந்த இப்படிப்பட்ட வைராகி அல்லது சந்நியாசி ஒரு ராஜாவோட கம்பேர் பண்ணி ஹே ராஜன் இங்கே பாரு உன்னோட ராஜ்யத்தில் என்ன நீ பெரிய ஈஷன் ராஜானா ஈஷன் எல்லாருக்கும் பலவிதமான சொத்து சம்பத்தி எல்லா விதமான விஷயம் இருக்கிறது உனக்கு அதனால் நீ ஈஸ்வரனாக இருக்க கரெக்ட் அதே மாதிரி நான் சும்மா ஒத்த துணியில் இருக்கேன் நானும் ஈஷனே அர்த்த ஈஷாசே துவம் துவம் அர்த்த ஈஷசே வயம் அபி நாங்களும் நாங்களும்னா நம்மளை சொல்கிறார் நம்மளும் என்ன இந்த சாஸ்திர அறிவு கிராமஹா ஈஷசே யாவதர்த்தம் இந்த அறிவை வேத அறிவை புரிஞ்சுண்டு அதில் இருக்கிறதுனால என்ன வாக்கியங்கள் புரிஞ்சுண்டு இருக்கிறதுனால அதை விவேக வைராக்கியம் உடையவனால் நாமும் ஈஷனே அப்படின்னு சர்வசம்பத்துள்ள ராஜாவும் எல்லாத்தையும் துறந்த வைராகியும் கம்பேர் பண்ணுற தொம் ஷூரஹா எப்படி நீ எல்லா ராஜ்யத்தையும் வென்று சக்கரவர்த்தியாக என்ன க்ஷத்ரிய விஷயத்தில் நீ சூரனாக இருக்கின்றாயோ அதே போல வியாதி தர்ப்ப வியபுஷமண விதௌ அக்ஷயம் பாட்டவம் நக இல்லையா அதே போல நானும் வாதங்கள் எல்லா விதமான வாதங்கள் எல்லாம் பண்ணி என்ன இந்த அத்வைத சித்தாந்தம் இந்த சாஸ்திர அறிவை முழுமையாக அக்ஷயம் பாட்டமம் பலவிதமான அறிவுபூர்வகமான வாதங்கள் வைத்து நானும் சூரனே அந்த விஷயத்தில் துவாம் சேவந்தே தனாட்யாகா எல்லாரும் உங்களை வந்து வழிபடுறா எல்லாரும் உங்களை வந்து
பணம் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு ராஜனுடைய அனுக்கிரகமும் ஹெல்ப்பும் வேணும் எல்லாருக்கும் இல்லையா பணம் பொருள் எல்லா விதமான விஷயத்திற்கு உன்னை சுத்தி எல்லாரும் இருக்கறா தனஹா அப்படினா எல்லா விதமான தேவைகளை குறிக்கிறது இல்லையா ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது மாம் அபி ஸ்ரோது காமா மதி மலஹ ஹதயே எல்லாரோடிய வெளியில ஃபிசிக்கல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நீங்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து எல்லாரும் அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு போறா அதே போல என்ன சுத்தி எவ்வளோ பேர் என்ன தேடி வரா எதற்காக ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய மலஹதையே அஜ்ஞானம் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸ் மலம் மனசாந்திக்காகவும் ஞானத்திற்காகவும் ஸ்ரோத்து காமா இதை கேட்டு இந்த அறிவை கேட்டு புரிந்துக்கிறதுக்காக பல பேர் என்னை தேடி வருகிறார்கள் எங்களை தேடி வருகிறார்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறார் பர்த்ருஹரி நம்மள எல்லாரையும் அப்போ கடைசியா என்ன சொல்றார் மையப்யாஸ்தா நேதே சேத்வசிமம நிரதர மாமேவ ராஜன் அநாஸ்தா ராஜன் நீ சொல்லலாம் எல்லாரும் வந்திருக்கா சுவாமின்னு நான் உங்களை தேடி வரல பாரு அப்படின்னு ராஜன் சப்போஸ் நீ அப்படி சொன்னேன்னா சப்போஸ் அப்படி சொன்னேன்னா ராஜன் அங்கேயும் நம்ம சமம்தான் ஏன்னா நானும் அதே மாதிரி ராஜன் நான் உன்னை தேடி வரலன்னு சொல்லுவேன் அப்படின்னு எப்படி வைராக்கியத்தினால ஏற்படக்கூடிய வைராக்கிய ஸ்துதி எப்படி பண்ணுறார் அப்படின்னா இந்த ராஜா கூட கம்பேர் பண்ணி எப்படி அது மனதளவில் வைராக்கியத்தினால வெளியில் இருக்கக்கூடிய பணம் பொருள் எல்லாமே இருந்தால் கூட அது ஒரு மேட்டர் கிடையாது அப்படிங்கிற இதே விஷயத்தை இன்னொரு ஒரு கோணத்தில் ஃபர்தராக அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸ்லோகம் 26 அல்லது மெயின் புக்கில் 53 வயமிக பரிதுஷ்டா வல்கலைஸ்துவம் துகூலைஹி சமயவ பரிதோஷ நிர்விசேஷோ விசேஷ சது பவது தரித்ரோ யஸ்ய த்ருஷ்ணா விஷாலா மனசி ச பரிதுஷ்டே கோர்த்த வாங்கோ தரித்ரஹ ராஜன் ஹே ராஜா அப்போ போன ஸ்லோகத்தில் ஒரு விதமான ராஜா பற்றி ஒரு ஆங்கிளில் சொன்னார் கரெக்டா ஈக்குவாலிட்டி ராஜா அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது எக்ஸ்டர்னலாக எல்லா விதமான சௌரியங்கள் இல்லை எல்லா விதமான விஷயத்தை அடைந்தவனாக எக்ஸ்டர்னலி அண்டு எல்லோ செல்வாக்கு க்ஷத்ரியம் வீர சூர எல்லா விதமான விஷயத்தை அந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டது இங்கே எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா அதே ராஜன் வேற கோணத்தில் சொல்கிறார் பார்க்கலாம் அப்போ என்ன ஆங்கிள் இங்கே வருது என்ன என்ன டைமென்ஷன் கொண்டு வர்றார்னா யார் பணக்காரன் யார் ஏழை எவன் செல்வந்தன் எவன் தரித்ரன் எதை பேஸ் பண்ணி அதை முடிவு பண்ணுறது இதை கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டு எல்லா எக்கனாமிக்ஸும் நம்ம தெரியும் இதுக்கு எப்படி வந்து என்ன சம்பாதிக்கணும் எப்படி வந்து எல்லாத்தையும் அடையணும் எங்கே போட்டால் எப்படி அதை வந்து பெருசாக்கி மல்டிப்ளை பண்ணி அதை போட்டு எடுத்து அதை எப்படி சர்க்குலேட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து சூர வீரர்கள் நம்ப இந்த சூரன் வார்த்தை வருதுனால அது ஞாபகம் வருது அப்போ என்ன அர்த்தம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட நமக்கு அறிமுகம் பண்ணப்பட்ட சின்ன வயசுலேருந்து இதே தான் நமக்கு என்னது இதெல்லாம் படிச்சிடணும் இதெல்லாம் நல்லா பாஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி எல்லா
பொசிஷன்லாம் வாங்கிடணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடணும். அப்போது நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கொடுப்பான், சூப்பர் வேலை கிடைக்கும். அப்போ நான் என்ன அர்த்தம், அப்போ படிப்பு, அந்த படிப்பினால் வரக்கூடிய அறிவு, அதுலேருந்து வரக்கூடிய வேலை, அதுலேருந்து அல்டிமேட்டாக என்னது வரக்கூடிய டப்பு, டப்பு இல்லையா? அப்போது டப்பு மட்டும் வந்தால் போதுமா? அப்படியே சின்ன ஒரு இதில் இருந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு போனால் பேங்க்கில் நிறைய இருக்குன்னா யாரும் அதில் ஒன்றும் ஜாய் கிடையாது. டப்பு இருக்கணும், அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் லொக்காலிட்டியில் நல்ல பெரிய வீடு வாங்கணும், கார் இருக்கணும், நல்ல துணிமணி பளிச்சுன்னு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும் இல்லையா? இது எல்லாமே என்னப்பா பணக்காரன், அவன் நல்லா இருக்கான் இது வேறு சொல்லுவாள். அட்லீஸ்ட் பணம் இருக்கிறவா அப்படி சொன்னால் அது ஒரு விதத்தில் கரெக்டு. அவள் நல்லா இருக்கா, நல்லா இருக்காவா? அவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன? சில பேர் இது வந்து சந்தோஷமாக சொல்லுவாள், சில பேர் அப்படியே அப்படியே அக்னியோட சொல்லுவாள், அக்னி பகவானை வழிபட்டு சொல்லுவாள். அவளுக்கு என்ன அப்படி? சரி, இது வந்து லௌகீகமாக யார் பணக்காரா யார் ஏழை, இதெல்லாம் இல்லாதவா ஏழை, கரெக்டா? எதுவுமே இல்லை, ஏதோ போயின்னு இருக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா ஏழை. சரி, அப்போ இங்க என்ன சொல்றார், வைதிகமா, இந்த ஸ்லோகத்தில் எது குறிப்பிடுறது, வைதிகமா யாரு பணக்காரா யாரு ஏழை, புரியறதா? அப்போ யாரு ஏழையா வைதிகமா அப்படின்னா, யாரு வந்து ஆசை அல்லது பேராசை தீவிர ஆசை, யாருக்கு திருப்தி இல்லையோ, யாரு அதிருப்தி உடையவர்களோ, யாருக்கு கண்டென்ட்மெண்ட் இல்லையோ, ஆசையின் மேல் ஆசையின் மேல் ஆசையின் மேல் ஆசை, அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏழை. யாரு யாரு பணக்காரா யாரு செழிப்புடையவர்கள் அப்படின்னா, யாருக்கு திருப்தி இருக்கிறதோ, அந்தரங்கத்தில் உள்ள இன்டர்னலாக கண்டென்மெண்ட் இருக்கிறதோ, அல்லது யாருக்கு திருஷ்ணா கிடையாதோ, யாருக்கு பேராசை கிரீடு கிடையாதோ, லோபம் கிடையாதோ. சரி, இது ரெண்டு இருக்கு. இப்போ அப்போ எது சாஸ்திரம் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்களே சொல்லிடலாம். வெளியில் இருக்கிறது என்ன, மனசு நிம்மதி இருக்கணும், மனசில் நிம்மதி இருக்கணும். இப்போ உங்களுக்கு 10 கோடி ரூபா கிடச்சிது, ஏன் 10 கோடி சொல்கிறேன், திருப்பி திருப்பி கம்மியாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. 1000 கோடி ரூபா கிடைக்கிறது இல்லை, எவ்வளோ வேணால் 0 போட்டுக்கோங்க. அவ்வளோ பணம் கிடைச்சோம், டெய்லி இல்லை எவ்ரி 1 ஹவர் யாராவது ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்கலனா அவங்கள கொண்டுடுவேன் அப்படின்னு பயமுறுத்தினா எப்படி இருக்கும், அவ்வளோ பணம் வச்சுண்டு இல்லையா? எவ்வளோ செக்யூரிட்டி போட்டுண்டு, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டுக்கணும். இப்போ செக்யூரிட்டி வச்சுட்டு அவன் மாஸ்க் வேற போட்டுக்கணும் இப்பெல்லாம், கரெக்டா? அப்போது எவ்வளோ வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் அந்தரங்கத்தில் மனசளவில் நிம்மதியானது ஏற்படவில்லை என்றால் அது வந்து நம்ம மேக்சிமம் என்ன பண்ணுவோம், அந்த அந்த விஷயத்தை தவிர்க்க ட்ரை பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறார், வெளிமுகமாக இருக்கக்கூடிய லௌகீகமாக என்ன அர்த்தம், பணம், பொருள், இதை வைத்து ஒருத்தனை செழிப்புடையவன் அல்லது பணக்காரன், பணக்காரன் ஒரு சாதாரணமான வார்த்தை இங்கே எது குடிக்கிறது, எது வந்து யார் வந்து தனவான், தனவான் தனம்னா எல்லா விதமான ஐஸ்வர்யம், வெறும் பணம் மட்டும் குறிப்பிடலை. அப்படி அப்படி வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. அந்தரங்கத்தில் இன்டர்னலாக மனதளவில் யார் திருப்தியாக இருக்கிறார்களோ அவனே செழிப்புடையவன், செழிமை உடையவன். வெளிமுகம் இல்லை அந்தர்முகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அதில் எப்படி இல்லையா, நமக்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஹெட்டு பில் கேட்ஸ் இல்லையா, என்ன பண்ணார், ஒரு கம்பெனியை வந்து
ஃபுல்லாக வச்சு அது ஃபுல்லாக இது பண்ணி ஒரு காலத்தில் ஒரு செகண்டுக்கு அவருக்கு $100 கிரெடிட் ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேங்க்லேருந்து மெசேஜ் வருது, ஒரு ஒரு செகண்டும் $100 கிரெடிட் ஆட், இல்லை ₹100 வச்சுப்போம் நம்ம, ₹100 ஒரு செகண்டுக்கு ₹100 ₹100 கிரெடிட்டட் ₹100 கிரெடிட்டட் ₹100 கிரெடிட் மெசேஜ் வந்துட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? எவ்ரி 10 மினிட்ஸ் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் அப்படி பார்த்துட்டே இருப்போம். ஏய் ₹100 ஏறிடுது. அப்படி வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டர் இருந்தார். அவருக்கு என்ன அப்பா அப்படின்னு தோணும் வெளிமுகமாக இல்லையா? அப்போ கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் எனக்கு 8-10 பரம்பரைக்கு சம்பாத்தியம் இருக்குது, என்ன சொத்து இருக்கிறது, ஆனால் இதில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, இது எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், அதனால் நான் வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பெரியவர்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டு அறிவுள்ளவர்களை கேட்டு நான் வந்து இந்த விஷயம் மூலியமாக எல்லாருக்கும் உலகத்துக்கே திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அதில் ஈடுபட்டார். நமக்கு கண் முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? அப்போது வெளியில் இருக்க உள் அந்தரங்கமாக ஏற்படக்கூடிய திருப்தி தான் செழிமை, அந்தரங்கமாக ஏற்படக்கூடிய பேராசை திருஷ்ணா தீவிர இச்சை லோபமானது எதை குறிக்கிறது? தரித்திரத்தை குறிக்கிறது. அதே போல் எப்படி இந்த விஷயமும் அதை எப்படி எடுத்து சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ராஜா, இந்த எப்படிப்பட்ட ராஜா, இங்கே நம்மள மாதிரி வைராக்கிய சதகம் படித்து விவேக சூடாமணி படித்து எல்லாம் உபனிஷதெல்லாம் படித்து இந்த அறிவை முழுமையாக அடைந்தவன். அதே போல் இங்கே உன்னுத்தர் யார் அப்படின்னா வைராகி. ராஜாவும் இங்கே ஞானி, சந்நியாசியும் இங்கே ஞானி. அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன, ஹே ராஜன், வயம் இக பரிதுஷ்டாக வல்கலைஹி இல்லையா, துஷ்டாக வல்கலைஹி. அப்போது வெளிமுகமாக ராஜன், உனக்கு பெரிய பங்களா இருக்கிறது, பங்களானா மாளிகை இருக்கிறது, சிம்ஹாசனம் இருக்கிறது, சபை இருக்கிறது, பெரிய பெரிய ரூமாக இருக்கிறது, கரெக்ட். அப்போது நல்ல நல்ல துணிலாம் இருக்கிறது, நகை இருக்கிறது, எல்லா ஆபூஷணங்கள் இருக்கிறது, சுகந்த பதார்த்தம் இருக்கிறது, எல்லாமே எல்லா வசதியும் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ராஜன். வயம் இக பரிதுஷ்டாக வல்கலைஹி, எப்படி நீ திருப்தியாக இருக்கின்றாயோ, எவ்வளோ திருப்தியாக இருக்கின்றாயோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி வயம் இக, நாங்களும் அல்லது வைராகிகளும் பரிதுஷ்டாக வல்கலைஹி, ஒன்றுமே இல்லாமல் ஒத்த துண்ணில இருக்கிறதுனால திருப்தியில் ஒரே அளவில் நாம் இருக்கின்றோம். திருப்தியில் பரிதுஷ்டாக அப்படின்னா சந்தோஷத்தை குறிக்கிறது அல்லது திருப்தியை குறிப்பிடுறது. அப்போனா என்ன அர்த்தம்? அப்படி கம்பேர் பண்ணுறது மூலியமாக என்ன புரியுறது? வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடிய இந்த ரிச்னஸ் அப்படி சொல்கிறா இல்லையா, அது வெளியில் இருக்கிறதுனால எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மேஜர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்பர் 1, ப்ளஸ் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் திருப்தியை கொடுக்க முடியாது, பார்த்தோம் நம்ம எல்லாமே. அப்போது ராஜன், நீ எப்படி திருப்தியாக இருக்காயோ அதே போல் நாங்கள் இதெல்லாம் இல்லாமலும் நாங்கள் திருப்தியாக இருக்கின்றோம். ஃபம் துகூலைஹி, ஃபம் துகூலைஹி, இதெல்லாம் இருந்தும் நீ திருப்தியாக இருக்கின்றாய் இல்லையா? துகூலைஹி அப்படின்னா சில்க், பட்டு குறிப்பிடுறது. ராஜா எப்படி இருப்பார்? சும்மா இந்த மாதிரி ஒரு வேஷ்டி கட்டின்னு சாதாரணமாக இருப்பாரா, இல்லை பட்டு வஸ்திரம் பீதாம்பரம் இல்லையா, அப்படி பல விதமான ரிச் கிளாத்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வச்சுட்டு இருப்பார் இல்லையா? இல்லையா? அப்போது இப்போ இந்த மாதிரி இருந்தும் ராஜன் என்ன
त्वं दुकूलैहि नी इदेल्लाम इरुंदुम नी तृप्तियाग इरुक्किन्राय इदेल्लाम इल्लामलुम नांगल तृप्तियाग इरुक्किन्रोम ये सम इव परितोषः ஒரு சந்தேகம் வரலாம் ஆமாம் ராஜாக்கு என்ன வைராக்கியை பற்றி சொல்கிறேன் கரெக்டு ராஜாக்கு என்ன அவ்வளோ சௌரியம் இருக்குது அவர் திருப்தியாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிடுறது அவருடைய சொத்து பத்து ஆஸ்தி பணம் பொருள் தான் அவருடைய திருப்திக்கு காரணம் அப்படிங்கிற டெரிவேஷன் வந்ததுன்னா ஒரு வைராகியால் அதே ஸ்டேட்மெண்ட்டை ஒப்பிட்டு சொல்ல முடியாது சரியா சம இவ பரிதோஷா எப்படி நீ இவையெல்லாம் இருந்தும் திருப்தியாக இருக்கின்றாயோ அதே போல் இதெல்லாம் இல்லாமல் நாங்களும் திருப்தியாக இருக்கின்றோம் சம இவ பரிதோஷா அதனால நிர்விசேஷோ விசேஷா வெளிமுகமாக வேறுபாடு இருக்கிறது எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது உனக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ராஜன் நாம் இரண்டு பேரும் அடைந்த அறிவினால் அந்தரங்கமாக சம இவ நம்ம இரண்டு பேரும் ஒரே திருப்தியில் இருக்கின்றோம் ஏன்னா மன திருப்திகி வைராக்கிய சிய பலம் உபரதிகி புரியுறதா இது விவேக சூடாமணி உபரதிகி உபரதிகி அப்படின்னா எந்த விதமான ப்ரெஷர் இல்லாமல் பூர்த்தி திருப்தி அகம் பூர்ணக அறிவினால் புரியறதா நிர்விசேஷோ விசேஷா எல்லா வேறுபாடுகளும் வேறுபாடு இல்லாத மாதிரி ஆயிடுறது ஏன்னா ராஜன் இதெல்லாம் இல்லாமலையும் திருப்தியாக இருக்க முடியறது ராஜன் உனக்கு அது தெரியறது அப்படின்னு இரண்டு யார் செழுமையுடையவர்கள் அது ராஜாவாக இருந்தாலும் சரி ஒரு சந்நியாசி வைராகியாக இருந்தாலும் சரி அந்த செழுமைக்கு அழகான ஒரு காரணத்தை எடுத்து சொல்கிறார் சத்து பவத்து தரித்ரஹா எஸ்யம் எஸ்யமா எஸ்ய ஒரு நிமிஷம் எஸ்ய ஸ்க்ரீனில் ஏதோ புள்ளி எஸ்ய திருஷ்ணா விஷாலா சத்து பவத்து தரித்ரா யார் தரித்ரன் யார் ஏழை இல்லையா யார் ஏழையா எஸ்ய திருஷ்ணா விஷாலா யாருக்கு ஆசை பேராசை டிசையர்ஸ் காமம் லோபம் தீவிர இச்சை இது பண்ணணும் அது பண்ணணும் இது வேணும் அது வேணுங்கிற ப்ரெஷரில் யார் இருக்கார்களோ புரியறதா அவனே தரித்ரஹா சத்து பவது தரித்ரஹா அப்போ ராஜன் இன்னொரு மாதிரி மெசேஜை புரிஞ்சுக்கலாம் ராஜன் இதெல்லாம் இருந்து உனக்கு சப்போஸ் யாருக்கு வந்து இன்டர்னலாக அந்தரங்கமாக அந்த திருப்தியானது வைராகியம் யாருக்கு இல்லையோ அவர்கள் தரித்ரனுக்கு சமானம் எவ்வளோ துக்கூலைகி எவ்வளோ பட்டு வஸ்திரம் பீதாம்பரங்கள் செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே திருஷ்ணா இருந்ததுன்னா மனதளவில் ஆசையானது தீவிரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு பாருங்கோ வேர்ல்டு நம்பர் ஒன் பணக்காரனை போய் கேட்டு பாருங்கோ என்ன சொல்லுவாமல் ஏ அடுத்த மாதம் திரும்பியும் யார் யார் வேர்ல்டு நம்பர் ஒன்னு வரப்போகிறது நம்பர் ஒன் ஃபோர் பீஸ் லிஸ்ட்டில் யார் ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் அதுலேருந்து நான் கீழே வந்துடக்கூடாது அதனால் இந்த வாரத்துக்குள்ளே இவ்வளோ டார்கெட் இருக்குது ஒன்றும் வேணும் ஒன்றும் வேணும் ஒன்றும் வேணும் இந்த தம்பூரா இருக்கும் ச ப ச ச ப ச என்னது தம்பூரா ஸ்ருதி கச்சேரி ஃபுல்லாக இது இருக்கும் அப்போ நமக்குள்ள யார் தரித்திரன் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தி என்ன ச ப ச ச ப ச ஐ வாண்ட்
I want ella ragathilum ivare I want எப்படி வெளியில இருக்கக்கூடியது மாறினாலும் எவ்வளோ பணக்காரன் ஆனாலும் என்ன கான்ஸ்டண்டாக இருக்கிறது ஐ வாண்ட் அப்படி இருக்கக்கூடியவர்கள் திருஷ்ணா விஷாலா புரியுதா புரியுறதா அப்போ ஒரு 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 சாதாரணமான ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்தை வெட்டுறதுனா உடனே இப்போ மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அதெல்லாம் பண்ணுங்க காட்டில் நிறைய மரம் வந்து காஞ்சி போய் இருக்கும் அதெல்லாம் கட்டையாக வெட்டி அதை வந்து விற்று பிழைக்கக்கூடியவா நிறைய பேர் இருக்கா அதுலேயே அவளுக்கு ஜீவிதம் முடிஞ்சிடும் அப்படி வந்து டெய்லி ஏதோ பண்ணிட்டு திருப்தியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வெட்டினா வந்து சாப்பாடு கிடைக்கிறது அப்படியே இருந்தான் ஒரு நாள் மரத்தை ஏதோ பண்ணும்போது பூமியில் வந்து ஒரு பெரிய ஒரு இதில் வந்து தங்கமாக கிடச்சிது புதையல் கிடச்சிது அந்த புதையல் என்னன்னு தெரியல அதில் பாதி தான் இருந்தது இப்போ என்ன பண்ணுறான் அவன் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் ஒரு ரவுண்டாக ஃபுல்லாக இருந்துட்டால் ஒன்றும் நல்லா இருக்குமே அதை பார்த்த உடனே தோன்றுறது நம்ம எப்பவுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ இந்த பாதி முக்கால் இருக்கிறது எப்படியாவது நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு அதை ரொப்பிடலாம் ஃபுல்லாக தங்கமாக பண்ணி ரொப்பிடலாம் அப்போ நமக்கு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான் இத்தனை நாள் நிம்மதியாக தூங்கிண்டு ஏதோ கிடச்சதை சாப்பிட்டுண்டு இருந்தானா இப்போ என்னாச்சு தலைமாட்டில் அந்த பொக்கிஷம் இருக்குது டெய்லி வயத்தை கட்டி வாயை கட்டி தூக்கத்தை கட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஓவர் டைம் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டே இருக்கான் என்னைக்கு அது ரொம்ப நம்மள நமக்கு என்ன தெரியும் அக்ஷய பாத்திரம் தெரியும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அது நமக்கு பிடிக்கும் நமக்கு உள்ளே போட போட ரொம்பவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு என்னடா இது அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஒரு ரொம்ப வருஷம் கழித்து இதை பாடுபட்டு இது என்னடா இது 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 இதோ இருக்குது அப்படின்னு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு போனப்போ அங்கே ஒரு பெரியவர் வரார் என்ன சொல்கிறார் இங்கே பாருப்பா அது வந்து நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய மனசு போல் அது அந்த பாத்திரமானது நம்ம அதிருப்தியான மனசு போல் எவ்வளோ நீ போட்டாலும் அப்போ காமஹா எப்படி எது கூட கம்பேர் பண்ணுறார் காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகாஷனோ மகா மகாஷனோ பெரிய அக்னி ஜுவாலையில் யாகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ப அந்த ஸ்ராயானது அக்னிக்கு ஆகுதி எவ்வளோ போடுறோமோ அந்த விறகானது எல்லாம் போடுறோம் இல்லையா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜுவாலாமுகமாக எரியும் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அடைஞ்சு திருப்தின்னு பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எங்கள் திருஷ்ணான் டாப்பிக்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா நவித்தேன தர்ப்பணி தர்ப்பணியோ மனுஷா இங்கே பஜ கோவிந்தமா அழகா என்ன மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணம் குருசத் புத்தி மனசி வித்ருஷ்ணம் எல்ல பசே நிஜ கர்மோபாதம் வித்தம் தேன வினோதய சித்தம் அப்படிங்கிறது சொல்கிறார் அப்புறம் என்ன இன்னொரு இடத்துல வந்து பஜகோவிந்தத்தில் மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா காலசர்வம் அப்படி சொல்கிறார் ஒரு இடத்துல அப்புறம் அர்த்தம் அனர்த்தம்னு சொல்லுவார் பாருங்க ஒரு இடத்துல அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேஷ சத்யம் புத்திராதபி தன பாஜாம் பீதிஹி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிஹி ஒன்று நிமிஷத்தில் போயிடுங்கிறார் இது இல்லது அதே விஷயம் நமக்கு துக்கத்தை கொடுக்குங்கிறார் அப்போது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் என்ன எக்ஸ்டர்னல் விஷயம் நமக்கு வந்து
திருப்தியை கொடுக்காது. சரியா? சரி. அப்படி சத்து தரித்ரா எஸ்ய திருஷ்ணா விஷாலா. வல்கலைனா என்னன்னு சொல்றேன், மனசிச்ச பரிதுஷ்டேஹே, மனசித்த மனி மனசிச்ச பரிதுஷ்டேஹே. அப்போது மனசுடைய கண்டென்மெண்ட், மனசுடைய திருப்தி தான் மனசு எவ்வளோக்கு அவ்வளோ என்ன திருப்தியாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்ம நம்மளுடைய செழுமைக்கும் தரித்திரத்துக்கும் அது காரணமாக இருக்கிறது. அப்போது இன்டர்னல் திருப்திஹி, இன்டர்னல் திருப்திஹி, அதனால் சக அர்த்தா சக தரித்ரா. கஹ அர்த்தா அர்த்தவானகஹ கஹ தரித்ரவான். அப்போது இப்படி வைராக்கியமுடையவன் இல்லையா, அப்படி இருப்பதனால் எது வந்து திருப்தியை குறிப்பிடுறது, எது வந்து எதை வந் யாரை வந்து எது வந்து செழுமையும் எதை வந்து தரித்திரமும் குறிப்பிடுறது அப்படின்னு ஒன்று இருக்கா என்ன இல்லையா? புரியுறதா? மனசு திருப்தியாக இருந்ததுன்னா மனசித்த பரிதுஷ்டேகே, மனசுடைய திருப்தி இருந்ததுன்னா என்ன, எங்கே வந்து பணக்காரனுக்கும் எங்கே வந்து ஏழ்மைக்கும் வேறுபாடு அப்படி கிடையவே கிடையாதே இல்லையா? ஏ ராஜன், புரியறதா? ரிச்னஸ் பரிதுஷ்டாக வல்கலைஹி. வல்கலை கிளாரிஃபை பண்ணுறேன் சரியா? அதனால் என்ன சொல்கிறாரு, வைராக்கியம் சந்துஷ்டம். அப்போ வைராக்கியத்துடைய என்ன பலன் சொல்கிறார், சந்துஷ்டா இன்டர்னல் திருப்தி. அப்போது என்ன பண்ணணும், இங்கே பஜகோவிந்தத்தில் இன்னொரு ஒரு அழகான சுரமந்திரத்தொரு மூல நிவாசா ஷையாபூதல மதினம் வாசா சர்வ பரிகிரக போக தியாகா கஸ்ய சுகம் ந கரோதி விராகா. சுரமந்திர தரு கோவில், மந்திர் கோவிலில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ அது ஷையா, வீடு எங்கே ஏதோ மரத்தடியில் இருந்துண்டு ரொம்ப இதுவாக இல்லாமல் சாதாரணமான ஒரு துணியில் வாழ்ந்துட்டுருக்கிறவன், எல்லா மனசளவில் எல்லாவற்றையும் எல்லா போகத்தையும் தியாகம் செய்தவன் எப்படி கஸ்ய சுகம் ந கரோதி, எப்படி சுகமாக இருக்க முடியாது இல்லையா? எப்படி சுகமாக இருப்பது இருக்க முடியாது அப்படின்னா, அப்படி மனசளவில் எல்லாத்தையும் தியாகம் செய்து எல்லாத்தையும் திருப்தி அடைந்தவன் என்ன அப்படிப்பட்ட வைராகி சந்துஷ்டமாக திருப்தியாக இருக்கின்றான். அப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தமா? அப்போது வேதத்தில் வரக்கூடிய என்ன பலவிதமான விஷயம், அப்போ என்ன சொல்லணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்க தோணும். அன்னம் பகு கூறுவீத அன்னம் ந நிந்தியாத் அன்னம் பரிச்சக்ஷீத. நிறைய அன்னத்தை பண்ணு, நிறைய சம்பாதி, நிறைய பண்ணு, நிறைய கொடு அப்படி சொல்கிறது. அப்போது இப்போ தானே எல்லாத்தையும் விடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா உடனே ஆப்போசிட்டில் நம்ம புரிஞ்சிடக்கூடாது. என்ன புரிஞ்சுப்போம், இது எல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் போய் அடையக்கூடாது, இதெல்லாம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லப்படலை. இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறைய விஷயத்தை சம்பாதி ஷனை ஷனை உப்ப சரைவேத்தி சரைவேத்தி எல்லாவற்றையும் அடை, எல்லா அடை எல்லா பொருளையும் அடைஞ்சுக்கோ. அதே வேதம் என்ன சொல்கிறது, அதே வேதம் என்ன, ஹராத்யஸ்மா அன்னம் இத்யாச்சக்ஷதே. அப்போது எல்லாத்தையும் அடைஞ்சு எல்லாத்தையும் நீ சம்பாதிச்சு நிறைய கொடு, நிறைய கொடு. அப்போது அர்த்தமானது எதற்கு, நிறையா தர்மத்திற்கு, நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு. இங்கே அந்த பொசசிவ்னஸ் இருக்கு இல்லையா,
அதை விட்டுட சொல்கிறார். அந்த பொசசிவ்னஸை விட்டுட சொல்கிறார். புரியுறதா? அதனால் இங்கே என்ன தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, என்ன எல்லா விஷயத்தையும் அடைஞ்சு பஞ்சமகா யஜ்யத்துக்கு எல்லாத்தையும் நன்கு யூஸ் பண்ணு, அதனால் அப்படியே எல்லாத்தையும் சொன்னதுனால அப்படியே ஹேன்னு இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் அடைஞ்சு அதை எதற்காக நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் திரும்பியும் நம்மளுடைய சாதனமாக பஞ்சமகா யஜ்யத்திற்கு எது தேவையோ, இந்த ஞான மார்க்கத்துக்கு எது தேவையோ, எவ்வளோ தானம் தேவையோ, யாருக்கு தேவையோ ஒன்றும் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விதமாக அழகாக சொல்லி முடித்தார். சரி, அடுத்தது என்னது? भक्तिर्भवे मरण जन्म भयं हृदिस्थम् स्नेहो न बन्धुषु न मन्मद जाविकाराः संसर्गदोषरहिता विजनावनान्ता वैराग्यमस्ति किमितः परमर्तनीयम् இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன எந்த எந்த ஆறு விஷயம் இருந்தால், எப்படிப்பட்ட ஆறு விதமான நமக்கு சொத்து சம்பத்து இருந்தால் என்ன நிம்மதியாக மனதளவில் இந்த இன்டர்னல் கண்டென்மெண்ட், இந்த வைராக்கியம் சொன்னப்பட்டது இல்லையா, இந்த ஆறு விஷயம் இருந்தால், எந்த ஆறு விஷயம் இருந்தால் அப்படி என்னால் இருக்க முடியும். வைராக்கியம் மட்டும் சொல்லவில்லை, வைராக்கியத்தோடைய அதோடைய பலன் மட்டும் சொல்லவில்லை, அது என்ன பண்ணினால் எப்படி இருந்தால் இது நமக்கு எப்படி அதை அபியாசம் பண்ண முடியுங்கிறதும் சொல்லப்படுறது. அப்போ என்னது முதல்ல? பக்திஹிர், பக்திஹி பவே. முதல் என்னது? பக்திஹி. என்ன பக்தி? பவே அப்படின்னா என்ன? பவாய தேவாய நமஹ. பவஹா அப்படின்னா சிவன், பரமேஸ்வரன். பவ அப்படின்னா பவ அப்படின்னு ஒரு அது அது ஒரு அர்த்தம் இருக்குது, அது வந்து சம்சாரத்தை குறிக்கிறது. தமிழில் சம்சாரம்னா ஆத்துக்கார் ஆத்துக்காரர், ஆத்துக்காரி ஆத்துக்காரர். ஓ, பக்திஹி பவே. அப்போது ஸ்பௌஸ் கிட்ட அப்படியே அப்படியே அபாசமாக இருக்கணும் அப்படின்னு ஆப்போசிட்டாக புரிஞ்சக்கூடாது. இங்கே பவஹா அப்படின்னா சிவனை குறிக்கிறது, பக்திஹி பவ அப்படின்னா என்ன, பகவானிடத்தில் பக்தியாக இரு, பக்திமயமாக இரு. பக்தினா என்ன? பக்தி இல்லையா, பகவானிட பிரேமஸ்வரூபா பக்தி. பகவானிடத்தில் அன்புடன் பிரேமையுடன் இரு. யாரிடத்தில் பிரேமையோடு இருக்கின்றோமோ அந்த விஷயத்தில் ஆழமாக அது மேலேயே நம்ம சார்ந்து இருப்போம். அதனால் என்ன, பகவான் மேல் சார்ந்து இரு. நம்ம எதை சார்ந்து இருக்கின்றோம்? உலகம், பொருள், உற்றார் உறவினர், பணம், சொத்து, மெட்டீரியல் திங்ஸு. அப்போது வேர்ல்டு டிபெண்ட்டாக இருக்கோம், காட் டிபெண்ட்டாக இரு, பகவானை சார்ந்து இரு. அப்போது இதை நம்ம கற்றுக்கணும், அபியாசம் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். நம்ம எல்லாமே ட்ரெயின் பண்ணிக்கணும், பயிற்சி பண்ண வேண்டும். பகவானை சார்ந்து இருப்பதனால் எதுவாக இருந்தாலும் பகவானுடைய பிரசாதம், இது பகவானுடைய செயல். அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு பகவான் பண்ணார் அப்படி அப்படி இல்லை. நம்ம எது நம்மளுக்கு எது தர்மமோ அதை நன்கு செய்து அதன் வரக்கூடிய விளைவுகள் செய்யும்போது அந்த பாவனை, இது எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? பகவானுடைய செயல், பகவானுடைய பிரசாதம். என்ன கஷ்டம் வந்தாலும் பகவானே. அப்போ டோட்டல் டோட்டல் டிபெண்டன்சி எங்கே? பகவான் மேலே. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, எத்திர பார்த்தோ தனுத்ரஹா, தத்ர ஸ்ரீ விஜயா, அனன்யா சிந்தையந்தோ மாம், ஏ ஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம். அப்படி அனன்ய பக்தியாக தொடர்ந்து பகவானை சார்ந்து இருப்பதனால் முதல் விஷயம் நமக்கு பண்ணணும். அப்போ இருந்ததுன்னா நமக்கு நிம்மதியாக
சந்தோஷமாக அல்லது எந்த வை ராஜன் கூட கம்பேர் பண்ணி எப்படி இந்த வைராக்கியமுடைய அந்த சந்நியாசியாக இந்த போ இருந்ததோ அப்படி இருக்க முடியும் அப்படி சொல்கிறார் இல்லையா. அடுத்தது என்னது, மரண ஜென்ம பயம் ஹிருதிஸ்தம். மரணம் ஜென்மம் பயம், ஜென்ம மரண பயம், ஜென்ம ஹிருதிஸ்தம். அப்போ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அப்படின்னு கீதையில் சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறார், இந்த ஜனனமும் மரணமும் என்ன, இந்த சம்சாரத்தை எப்படி, ஜனன மரணம் எதை குறிக்கிறது, ஜனன மரணம் எதை குறிப்பிடுறது அப்படின்றால் அனித்தியத்தை குறிக்கிறது. இந்த உலகம் ஷரீரம் இதோடைய லிமிட்டேஷனை குறிப்பிடுறது. அதனால் அதே விஷயம் இதை புரிந்து கொள், பகவானை சார்ந்திருப்பதை மட்டுமல்லாமல் காடு டிபெண்டன்ஸ் அல்ல அல்ல அது மட்டுமல்லாமல் வேர்ல்டு மேலே டிபெண்ட்டாக இருந்ததுன்னா எப்படிப்பட்ட லிமிட்டேஷன் இருக்கிறது, அநித்தியமாக இருக்கிறது. அநித்தியமாக தாற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் சார்ந்து இருந்தோமே ஆனால் என்ன ஆகிறது, ஒரு நாள் போயிடுறது. அன்ரிலையபிள் மேலே எப்படி ரிலையபிளாக இருக்க முடியும் இல்லையா. அதனால் ஜென்மமயம் ஹிருதிஸ்தம், ஹிருதிஸ்தம்னா அனுதர்ஷனம், இதை திருப்பி திருப்பி தெரிஞ்சுக்கோ. ஸ்னேகா ந பந்துஷு, பந்துஷுனா எல்லா உற்றார் உறவினர், எல்லா ரிலேஷன்ஷிப் பந்த பாசத்துடன் இருக்கிறது அப்படி இருக்கும் இல்லையா. அது எதை குறிக்கிறது, இங்கே ஸ்னேகா அப்படின்னா எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது, எல்லா விதமான பற்றை குறிக்கிறது, பற்றற்று இருக்க வேண்டும். அதனால் என்ன, ஓ ஓ அப்போ நீ எதுவும் பண்ணுறது பண்ணாமல் அப்படியே விட்டுறதில்லை, எஸ்கேப் ஆகிறதில்லை சிட்டுவேஷன்லேருந்து. கேர் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், புரியுறதா, லவ் இருக்கணும், பிரியம் இருக்கணும், அட்டாச்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுறது, நம்மளை பந்தப்படுத்துகிறது, கண்டிஷன் ஆகிறது. இப்படி தான், இப்படி தான் நீ என்ன கிட்ட நடந்துக்கணும், இப்படி தான் நீ என்கிட்ட நடந்துக்கூடாது அப்படின்னு இருக்கிறது, புரியுறதா. அப்போது அதெல்லாம் இல்லாமல் என்ன, அசக்தி அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு, எங்கே பகவத்கீதையில் அதே சொல்கிறார் பாருங்க. என்ன எல்லார் எல்லாருடைய என்ன நம்மளுடைய டியூட்டியோ அவளை பார்த்துக்கிறது, இது பண்ணுறது, என்ன எல்லாம் நம்ம பண்ணணும், ஆனால் அங்கே வந்து பற்று இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போது இன்சைடு அந்தரங்கத்தில் என்ன, நம்ம பகவானை சார்ந்து இருக்கின்றோம், யாரையும் இங்கே சார்ந்தில்லை. அதே நேரத்தில் எல்லோருக்கும் என்ன தேவையோ அதை செய்வது, பற்று இல்லாமல் இருப்பது. நாலாவது என்ன, ந மன்மதஜா விகாராஹா. மன்மதஜா அப்படின்னா எதை குறிக்கிறது, காமத்தை குறிக்கிறது. காம குரோத ராகத்வேஷ இது எல்லாமே எப்படி இருக்கிறது, மனசை வந்து வீக் பண்ணுறது. ராகத்வேஷ ந பரிபந்தினோ ந வசமாகச்சேத், ராகத்வேஷத்துடைய பிடிப்பில் நீ வந்துடாதே, அதில் போய் மாட்டிக்காதே, இதுதான் வேணும், இதுதான், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் என்ன, இது எல்லாமே காமாதிகள். மன்மதாஜா மன்மதஜாஹா அப்படின்னா எல்லா விதமான என்ன காம குரோதாதிகளை குறிப்பிடுறது. இது எல்லாமே என்ன ஆகிறது, இது எல்லாமே பந்தப்படுத்துகிறது. என்ன அப்படி எனக்கு இதுதான் அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னா என்ன, அதோடைய விஷயம் எது தர்மம் எது அதர்மம் என்கிற விவேகம் இழந்து என்ன சொல்லில் வாச்சிக்கமாக காய்கமாக அதர்மத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆகிறது. அதனால் என்ன, மன அசாந்தி ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணணும், ராகத்வேஷத்தை பேலன்ஸ் பண்ணி என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், பட் இந்த இடத்துல இதுதான் நான் செய்ய வேண்டும் டியூட்டி என்றால் அந்த ப்ரிஃபரன்ஸை நகர்த்தி வச்சுட்டு இதை முழுமையாக செய்யணும், புரியுறதா. அதுக்கப்புறம் என்னது, சம்சர்க்க தோஷ ரஹிதாக விஜனா வனாந்தா. அப்போது எப்போவுமே அந்த கம்பெனி, யாராவது சுற்றி வர நாலு பேர் இருக்கணும், யாராவதுட்டு பேசிகிட்டே இருக்கணும், யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், என்னை யாராவது கவனிக்கிறாளா, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேனே, என்ன
அப்போ இது என்னது சம்சர்க்க தோஷ ரஹிதாக இப்படி நாலு பேர் இருக்கணும் கம்பெனி இருக்கணும் அப்படி எல்லாம் எதிர்பார்க்காமல் கொஞ்ச நேரம் செக்ளூஷன் ஐசோலேஷனில் இரு தனித்திரு விஜனாக ஜனங்கள் இல்லாத இடத்தில் தனியாக போகலாம் வா அப்படின்னு நாலு பேர் கூட கூட்டின்னு போடுறதில்லை வனாந்தாக வீட்டில் இருக்கக்கூடியவா இல்லை வெளியில் இருக்கக்கூடியவா யாரும் இல்லாமல் தனித்து நிஜமாகவே யாருமே இல்லாத இடத்தில் போய் இருக்கிறது அரதி ஜன சம்சதிஹி விவிக்த தேச சேவித்வம் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகி இருந்து பழகணும் அப்படி இருந்ததுன்னா என்ன இது ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன் தனித்து இருப்பதனால் என்ன பிரயோஜனம் ஏன் இருக்க வேண்டும் தெரிஞ்சவா சொல்லுங்கோ கடைசியாக வைராக்கியம் அஸ்தி கொஞ்சம் வைராக்கியம் எது வைராக்கியம் என்ன விவேகம் எது நித்திய அநித்திய வஸ்து விவேகமோ இல்லையா எது தாற்காலிகம் எது நித்தியம் எது வந்து நமக்கு எதை சார்ந்திருக்க வேண்டும் எதை சார்ந்திருக்க வேண்டாம் புரியுறதா அப்போது வைராக்கியம் அஸ்தி அப்போது எந்த இந்த மன திருப்திகி சொல்லித்தோ எது செழிமைன்னு சொல்லித்தோ அதை இங்கே வைராக்கியம் இந்த ஆறு விஷயம் கிமதா பரமார்த்த பரமர்த்தனீயம் இதை தவிர இந்த ஆறு விஷயத்தை தவிர ஒருத்தனுக்கு வேற என்ன வேண்டும் இல்லையா இதோடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம்